லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் பேக் ஆஃப்டர் அ ஷார்ட் பிரேக். இது சினிமா கிச்டி. ஸோ என்னடா டாபிக் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ நிறைய தோணுச்சு. எக்ஸல்ல உட்காந்து எழுதுனா ஒரு 50 டாபிக் எழுதிக்கிட்டே இருக்கிறேன். டக்கு 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 நானும் டீமும் எழுதிக்கிட்டே இருக்கும். ஒன்றும் டாபிக் எழுதிட்டோம், ஆனால் கண்டென்ட் எங்கே போய் தேடுறது அப்படின்றப்ப பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் யோசிச்சதுக்கெலாம் வந்து தமிழ் சினிமாவில் ஒன்று கண்டென்ட் பெருசாக இல்லை இது வரைக்கும் யாரும் பண்ணல. ஏன்னா ரெஃபரன்சஸ் வேணும்ல, இந்த ஒரு பிளாக் எழுதியிருக்கணும், ஆர்டிக்கல் வந்திருக்கணும், நியூஸ் ஸ்டோரி வந்திருக்கணும், இல்லைனா பழைய நியூஸ் பேப்பர்லாம் போய் பார்க்கணும். எனக்கு ஓரளவுக்கு தான் ரீச் இருக்குது, அதையும் தாண்டி நம்மளால் வந்து உள்ள விட்டு தோண்டி எடுக்க முடியாது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ, சரி எது இதெல்லாம் இருக்கோ ஃபஸ்ட் அதை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்தது பெஸ்ட் ரிவெஞ்ச் ஃபிலிம்ஸ் இன் தமிழ் சினிமா. என்ன ப்ரோ சொல்கிற, ஊரில் வர்ற சினிமாவில் நம்ம ஊரில் வர எப்பப்பாரு பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தம் தானே? எஸ் நீங்கள் சொல்கிறது கரெக்டு, பட்டு சும்மா ஏனோ தானும் மசாலா படம் இல்லாமல், சும்மா பழிக்கு பழி வாங்கணும், அப்பாவை பண்ணுவோம் பழி வாங்கணும், அம்மாவை பண்ணுவோம் பழி வாங்கணும் அப்படின்லாம் இல்லாமல், நிஜமாகவே அந்த ரிவெஞ்ச் அப்படின்றத ரத்தமும் சதையுமாக அப்படியே அந்த படம் முழுக்க இருந்து அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனோடு வந்த பெஸ்ட் ரிவெஞ்ச் ஃபிலிம்ஸ். நீங்கள் பார்த்தே ஆக வேண்டிய தமிழ் சினிமாவில் பெஸ்ட் ரிவெஞ்ச் ஃபிலிம்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். பெஸ்ட் ரிவெஞ்ச் ஃபிலிம்ஸில் பல இடங்களில் தேடினோன்னு எனக்கு லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக கை போனது எஸ் ராஜமௌலி அப்படின்ற அந்த டைரக்டரு. இன்னைக்கு எல்லாரும் ஆஹா ஓஹோ அப்படின்னு கொண்டாடுறோம் அப்படின்னா, இன்ஃபேக்ட் பேன் இண்டியா லெவலில் யாராவது ஒரு அப்படின்னு திரும்பி பார்க்க வச்சது எது அப்படின்னா, அது இந்த நானி படம் அப்படின்னு நான் வந்து ஷவுட் அவுட் பண்ணி சொல்லுவேன். ஸோ இதில் சுவாரஸ்யமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக எல்லா பழிவாங்கின படத்துலேயும் அப்பாவை கொண்டவனை அம்மாவை கொண்டவனை குடும்பத்தை அழிச்சவனை இப்படி தான் வந்து ஹீரோ பழி வாங்குவார். இதில் ரொம்பவே வித்தியாசமாக தன்னை அழித்த ஹீரோவை, எஸ் தன்னை அழிச்ச ஹீரோ, தன்னோட காதலை நிறைவேறாமல் அழிச்ச ஹீரோவை திருப்பி ஈயா வந்து பழிவாங்கிற ஒரு ஈயோட கதை அப்படின்றனால திஸ் இஸ் இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வர்றது நானி. இது அநேகமாக நம்ம 2K கிட்ஸ் 90s கிட்ஸ் எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு படம். ஃபஸ்ட் டைம் இந்த தியேட்டரில் பார்த்தப்போ நான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களோட நானி ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ என்ன மொமெண்ட், வாட் இஸ் அ தாட் ப்ராசஸ் அப்படின்றத மறக்காமல் டூ கமெண்ட் பிலோ. லிஸ்ட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு 80s படம், ரொம்ப ஃபேமஸான படம், உலக நாயகன் கமல்ஹாசனோட படம். இந்நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க, அபூர்வ சகோதரர்கள். கமல்ஹாசன் நிறைய பழி வாங்குற படத்துல நடிச்சாலும் இந்த படம் ஒரு ஸ்பெஷல். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கதை ஒன்றும் புதுசே கிடையாது. லிட்ரலா இது அப்பாவை கொன்னவனை பழி வாங்குற கதை தான். ஆனால் அதுல வித்தியாசம் பிளஸ் ஸ்கிரீன் பிளே பிளஸ் ஒரு கமர்ஷியல் டெம்ப்ளேட்குள்ள சுவாரஸ்யங்கள், அதில் ஒரு புதுமை, அதில் ஒரு டிஃபரன்சியேஷன், இது எல்லாத்தையும் ரொம்ப பர்ஃபெக்டாக, இன்ஃபேக்ட் மியூசிக்கு, காமெடி, ஆக்ஷன், சென்டிமெண்ட், எமோஷன்ஸ், இப்படி எல்லாத்தையும் ரொம்ப பர்ஃபெக்டாக, அதாவது அப்படி ஒரு உங்கள் மீல்ஸில் கரெக்டாக எல்லாம் இருந்துச்சுன்னா உப்பு காரம் மிளகா எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக சர்வ் பண்ண ஒரு ரிவெஞ்ச் படம் எது அப்படின்னா, அது அபூர்வ சகோதரர்கள். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க ஹீரோஸ் அப்படின்னா, வந்து போட்டு டம்மு டம்முன்னு குத்துவாங்க, அடிப்பாங்க, எஸ் அதெல்லாம் தாண்டி இதில் குட்டக்கமல் சர்க்கஸ் அப்படின்ற பேக்ட்ராப்பு, அதில் வில்லன்களை கொல்றதுக்கு அந்த சர்க்கஸை வச்சே இருக்கிற அந்த மாதிரியான எலமெண்ட்ஸு, சர்க்கஸ் துப்பாக்கி பின்னாடியும் சுடும், அப்புறம் அந்த கோலி குண்டு போட்டு கொள்றது, புளியை வச்சு கொள்றது, இதெல்லாம் அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமா பார்த்ததே இல்லை. ஸோ த பெஸ்ட் ரிவெஞ்ச் அப்படின்னா ஆக்ஷன் ஹீரோ ஒரு கமர்ஷியல் ஹீரோக்கு உண்டான எல்லா டெம்ப்ளேட்டையும் பெஸ்ட்டாக கொடுத்த படம் அபூர்வ சகோதரர்கள். எஃப்எஸ் அப்படின்னா டூ லைக் திஸ் வீக். லிஸ்ட்ல அடுத்து நம்ம பார்க்க போறது ஒன்ஸ் அகெயின் த மேன் ராஜமௌலி ஸ்ட்ரைக்ஸ் பேக். இந்த படம் இந்நேரம் நீங்கள் கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, ஐ எம் நாட் கோயிங் டு டெல் பாகுபலி. பாகுபலியும் அதுதான், பட் பாகுபலிக்கு முன்னாடியே வந்து ராஜமௌலி இஸ் எஸ்டாப்ளிஷ்ட். இன்ஃபேக்ட் பாகுபலி எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு என்ன சொல்கிறது
பைலட் ஃபிலிம் தான் இந்த படம் அப்படின்னு நான் சொல்ல முடியும். மகதீரா, ராம் சரண், காஜல் அகர்வால் இவங்கெல்லாம் வச்சு அதே கேன்வாஸில் ராஜா, அப்புறம் கரண்டில் இப்போ இருக்கிற ஒரு விஷயம், பூர்வ ஜென்மம், பூர்வ ஜென்மத்தில் கொன்னவன் இப்போ மறுபடியும் இவங்க லவ்வர்ஸாக இந்த ஜென்மத்தில் பிறக்கிறாங்க, இவங்க தன்னை கொன்னவனை இப்போது அவன் இதே ஊரில் மறுபடியும் பறந்து வந்துருக்கிறான், திருப்பி அவங்க கொல்ல போகணும். வாட் அ ஃபன்னி ஸ்டோரி மேன், ஹவு இஸ் இட் ஈவன் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா திஸ் ஸ்டோரி ஹாஸ் காட் அ பொட்டன்ஷியல், சூப்பரான மாஸ் எலமெண்ட். கொன்னவனை பழி வாங்குறது தான், தன்னோட காதலை உண்டு சேர விடாமல் தடுத்த அந்த 90 சிங்கிளை கொன்னாம விட மாட்டேன் அப்படின்னு ராம் சரண் மறுபடியும் வந்து கிரிஞ்சிலாம் இருந்தாலும் இந்த படம் வந்து ஏன் அவ்வளோ ஓடிச்சு அப்படின்னா அந்த பழி வாங்கல ஜஸ்டிஃபிகேஷனோட. அதே சமயத்தில் இது வரைக்கும் பார்க்காத அந்த பூர்வ ஜென்மோ ராஜா காலத்து மித்தாலஜி, அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு, பிளஸ் அதோட மேரேஜ் ஆஃப் த கரண்ட் ட்ரெண்ட், இது ரெண்டுத்தையும் கரெக்டாக பண்ணதுனால ஸோ மகதீரா இன் திஸ் லிஸ்ட். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிவெஞ்ச் ஃபிலிம்ஸ். ரிவெஞ்சை எப்படி வித்தியாசமாக பண்ணுறாங்க அப்படின்றது இந்த மூணு படத்துலேயுமே அமைஞ்ச ஒரு விஷயமா போச்சு. அதனால தான் இதெல்லாம் பெஸ்ட் ரிவெஞ்ச் ஃபிலிம்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்ல முடியும். லிஸ்ட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் பழைய படம், 90s கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம், கிழக்கு செவக்கையில் கீரை விதைக்கையில் அந்த கரும்பு கடிக்கையில் பல்லருவாப்பட்டுருச்சு, சீவலப்பேரி பாண்டி. இது ஒரு நெஜ ஸ்டோரி, நிஜமாக நடந்தது. சீவலப்பேரி பாண்டி அப்படின்னு ஒருத்தர், அவர் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏமாற்றி அவரை ஒரு பெரிய குற்றவாளியாக மாற்றிடுவாங்க. ஸோ அவர் தப்பிச்சு தன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள பழி வாங்கணும். இது வந்து மோர் எமோஷன், ஒருத்தன் தப்பு செய்யாத ஒருத்தனை ஒரு ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணவங்கள பழி வாங்குறது. தன்னோட பொண்டாட்டியை கூட்டிகிட்டு காடு மலை எல்லாம் ஏறி திரிஞ்சு லைஃப்பில் எதுவுமே இல்லைன்னா போலீஸ் துரத்திக்கிட்டே இருக்கும், அங்கேருந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். மற்ற படத்துல எல்லாம் எப்படி பழி வாங்குறதுனா நின்று பிளானிங் எல்லாம் பண்ணி பழி வாங்குறது, அது ஒரு ஸ்டைல் அதுலேயும் இருக்குது. இதில் ஹீரோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஜஸ்ட் லைக் ஓ மை காட் ஐ லாஸ்ட் எவ்ரி திங் மேன், நோபடி இஸ் தேர் டு ஹெல்ப் மீ. இந்த படம் எடுத்தவர் வந்து ராஜேஸ்வர் அப்படின்ற டைரக்டர், ஆதித்யன் அவரோட மியூசிக். இந்த புக்கு வந்து சீவலப்பேரி பாண்டி அப்படின்னு ஜூனியர் விகடனில் சௌபா அப்படின்னு ஒரு ரைட்டர் வந்து எழுதினார். அவரோட ஃபுல் நேம் வந்து சவுந்தர பாண்டியன், அவர் தான் இந்த ஆத்தர். இந்த சீவலப்பேரி பாண்டியோட கதையை ஒரு வார தொடராக ஐ திங்க் ஜூனியர் விகடனில் வந்துச்சு, அதை தான் இவங்க படமாக எடுத்தாங்க. நெப்போலியன், சரண்யா இவங்கெல்லாம் நடிச்சது. ஸோ இந்த நியூஸ் இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படவே இல்லை அப்படின்னா மறக்காமல் கிட்டத்தட்ட லைக் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின், பெஸ்ட் ரிவெஞ்ச் ஃபிலிம்ஸாக இருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கணும் அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியாவை நான் வச்சுக்கிட்டு தான் இந்த லிஸ்ட்டே ரெடி பண்ணேன். கம்ப்ளீட்டாக அந்த அப்ரோச் வேறு மாதிரி இருக்கணும், அவங்களோட தாட் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒன்று என் மைண்டுக்கு உடனடியாக வந்த தமிழ் சினிமா மெமெண்டோ பை கிறிஸ்டபர் நோலன். வன்மத்தக்க கீட்டியடா, எஸ் பட் இருந்தாலும் மெமெண்டோ தமிழ் சினிமாவாக அங்கீகரிக்க முடியாததுனால மெமெண்டோலேருந்து இன்ஸ்பிரேஷன் பண்ணி எடுக்கப்பட்ட கஜினியை நம்ம நிச்சயமாக பெஸ்ட் ரிவெஞ்ச் ஃபிலிம்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டே ஆகும். தமிழ்நாட்டின் கிறிஸ்டபர் நோலன், ஏஆர் முருகதாஸ். கிறிஸ்டபர் நோலன் பி லைக் ஐல் கம் அண்ட் வேக்யூ பங்க் அப்படின்னு கிறிஸ்டபர் நோலன் சொல்லுவார் அங்கிருந்துட்டு. Talking to Christopher Nolan, he said, yeah, I heard that if, you know, my, one of my films has been copied, you know, I said, yeah. Sorry, uncle. இப்போ கஜினிக்கு வருவோம். So, கஜினி ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி, கொன்னவனை பழி வாங்கணும் அவ்வளோதான், வெரி சிம்பிள். கேர்ள் ஃப்ரெண்டை கொன்னவனை பழி வாங்கணும். ஹீரோஸ் சூப்பர் ரிச் கை, ஸோ இவன் எப்படி பழி வாங்குவான், அவனுக்கு இருக்கிற எல்லா பவரும் யூஸ் பண்ணி ஈஸியாக பழி வாங்கிடலாம். பட் அட் த சேம் டைம் இவனுக்குமே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த கலைபரத்தில் கேர்ள் ஃப்ரெண்ட் செத்து போயிடுச்சு, இவனை அடித்து மண்டையை உடச்சிட்டாங்க. ஸோ ஹீ லாஸ்ட் ஆல் இஸ் மெமரி, ஸோ ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் ஆகிடுச்சு. ஸோ கேர்ள் ஃப்ரெண்டை கொன்னவனோட ஃபோட்டோ கிட்டோ எல்லாத்தையும் வச்சுட்டு உடம்பு கிட்டம்பு எல்லாத்தையும் பச்சை குத்திக்கிட்டு எப்படி போய் தலைவன் பழி வாங்குறான் அப்படின்றது தான் இந்த ஹோல் கஜினியோட டிஃபரன்ஷியேஷன் ஃபேக்டரே. ஏன்னா அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு கான்செப்டே நம்ம யாருக்குமே தெரியாது. ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் அப்படின்ற ஒரு மேட்டரே நம்ம பார்த்ததே கிடையாது. அதுவே அங்கே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக போச்சு. ஸோ அதனால் கஜினி ஒரு ஸ்டெப் அஹெடாக இந்த படம் ஹிட் ஆனதுக்கு காரணம். ஸோ கஜினி இஸ் ஒன்ஸ் அகெயின் த பெஸ்ட் ரிவெஞ்ச் ஃபிலிம்ஸ் ஆஃப் ஆல் டைம். அடுத்ததாக பெஸ்ட் ரிவெஞ்ச் ஃபிலிம்ஸ் பார்த்தே தீர வேண்டிய ரிவெஞ்ச் ஃபிலிம்ஸில்
ஒன்ஸ் அகெயின் தெலுங்கு படமா? என்ன, நான் முக்கால்வாசி தெலுங்காகவே மாறிட்டு வர்றடா. எவடு இந்த படம் தமிழ்லையும் இருக்குன்னு நினைக்கிறேன். டப்பிங், எஸ் மேபி இந்த வீடியோ முடிச்ச பிறகு தமிழில் டப்பிங் இருக்குன்னுச்சுன்னா நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இது சூப்பர் படம். கிட்டத்தட்ட இது ஒரு ஃபேஸ் ஆஃப்லேருந்து ஒரு உருவடம் மாதிரி தான், பட் இருந்தாலும் அதை அடாப்டேஷன் சூப்பராக பண்ணியிருப்பாங்க தெலுங்குல. ஸோ ஹீரோ இதுவும் கிட்டத்தட்ட இந்த கஜினி மாதிரி தான், கேர்ள் ஃப்ரெண்டை கொன்றுவாங்க. ஸோ ஹீரோவுக்கு பெரிய ஆக்சிடெண்ட் ஆயிரும், அதில் ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸு. இதில் என்ன பண்ணுவார், ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிவிட்டு வேற ஒரு முகம் இவருக்கு கிடச்சிரும் நம்ம ஹீரோவுக்கு. எப்படி ஹீரோ வேற ஒரு முகத்தை வச்சு, ஏன்னா இவன் யாருன்னே தெரியாது அவங்களுக்கு, இவன் எப்படி போய் பழிவாங்கணும் அப்படின்னு செம்ம டெம்ப்ளேட்டு. சூப்பரான, இது ஒரு அட்டகாசமான ஒரு ஒன்லைன். ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் ஒரு படத்தை எடுத்து பெஸ்ட் ரிவெஞ்ச் ஸ்டோரி இந்த எவடு யார்ரா நீ எக்கில் இருக்கிற நீ அடிக்கிற அப்படின்ற மாதிரியான அல்லு அர்ஜுன், ராம் சரண் இருப்பாங்க. ஸோ எவ்வளவு இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா ஜஸ்ட் லைக் கோன் வாட்ச், யூடியூப்ல இருக்குது. ஸோ இது என்னோட பெஸ்ட் ரிவெஞ்ச் ஃபிலிம்ஸ் மை லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல டெஃபினட்டா நீங்க எதிர்பார்க்காத ஒரு படம் இருக்கும் அப்படின்னா அது எஸ் நிச்சயமாக ஒரு படம் இருக்குது. அதுதான் இந்த லிஸ்டோட லாஸ்ட் லிஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். குரங்கு பொம்மை, நித்திலன் சுவாமிநாதன் அப்படின்ற டைரக்டரோட இந்த குரங்கு பொம்மை அப்படின்ற படம் வந்து வெரி வெரி அண்டர் ரேட்டட் ஃபிலிம், வெரி அண்டர் ரேட்டட் ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா. விதாத், பாரதி ராஜா, குமரவேல்னும் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. வெரி நான் லீனியரா இந்த படம் மூவ் ஆகும். இந்த படத்தோட ஒன் லைன் சொன்னா, அப்பாவை கொன்னவனா பழி வாங்குறது அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா அந்த அப்பாவை கொன்னவனை பழி வாங்குறதுக்குள்ள ஸ்டோரி மூவ்ஸ் அரவுண்ட் அங்க இங்க போயிட்டு பயங்கர நான் லீனியரா. ஏன்னா இந்த ஸ்டோரியை வந்து டக்குன்னு இந்த படத்தோட கதைன்னு கேட்டால் நிச்சயமாக எல்லாராலையும் அவ்வளோ ஈஸியாக சொல்லிட முடியாது. ஏகாம்பரம்னு ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து ஒரு செல கடத்துறவர், அவருக்கு ஒர்க் பண்ணுற ஒரு ஒருத்தர், அவரோட பையன்தான் கதிர், கதிர் வந்து டிரைவராக இருப்பான், அப்புறம் சேகர்னு ஒரு பிக் பாக்கெட்டு. ஸோ அந்த சேகர் தான் கதிரோட அப்பாவை ஒரு இடத்துல கொண்டுருவான். ஸோ கதிர் என்ன மாதிரியான ரிவெஞ்ச் எடுக்க போகிறான் அப்படின்றது ஹோல் மூவியில் நீங்கள் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு எண்டிங் அந்த படம். ஸோ வைனா அது அண்டர்ரேட்டட் மூவி. இது வரைக்கும் பார்க்கலன்னா அந்த படத்தை போய் பாருங்க. அதனால தான் நான் ஸ்பாயிலர் சொல்லலை. அந்த ட்விஸ்ட்டு, இப்படியாப்பட்ட ஒரு ரிவெஞ்ச் ஒருத்தனை எடுக்க முடியுமா அப்படின்னா எஸ் இதுதான் அந்த ரிவெஞ்ச், இதுதான் இவனுக்கு கொடுக்குற சரியான ரிவெஞ்ச் அப்படின்றது அந்த குரங்கு பொம்மை படத்தில் நித்திலன் சுவாமிநாதன் அந்த கேரக்டர் மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். எஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் நான் பார்த்த ரிவெஞ்சில் எல்லாரும் எஸ் கொல்லுவாங்க, வித்தியாசமாக கொல்லுவாங்க, வித்தியாசமாக அவனை பழி வாங்குவாங்க, ரிவெஞ்ச் எடுப்பாங்க அவனுடைய. பட் இந்த ரிவெஞ்ச் தி பெஸ்ட் ஆன ஒரு ரிவெஞ்ச். தப்பு செய்கிற ஒவ்வொருத்தனுக்கும் இந்த மாதிரியான தண்டனை கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஆங்கிளில் டைரக்டர் யோசிச்சிருப்பார். ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் நித்திலன் சுவாமிநாதனோட அடுத்த படம். ஐ திங்க் விஜய் சேதுபதியோட பண்ணுறாரு. எஸ் ஒன்ஸ் தந்தி டிவியில் இருக்கிறப்போ நித்திலனை நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். வெரி வெரி சாஃப்டான கேரக்டர். ஹோப் இந்த வீடியோ நித்திலன் பார்ப்பார் நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட பெஸ்ட் ரிவெஞ்ச் ஃபிலிம்ஸ் தமிழ் சினிமா, மேபி இது பார்ட் ஒன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நான் பார்ட் டூவில் இன்னும் சில சுவாரஸ்யமான படங்களோட லிஸ்ட் சொல்கிறேன். பெஸ்ட் ரிவெஞ்ச் ஃபிலிம்ஸ் இன் இங்கிலீஷ் மூவிஸ், பெஸ்ட் ரிவெஞ்ச் ஃபிலிம்ஸ் இன் ஹிந்தி மூவிஸ் அப்படின்ற பல சீரீஸ் அடுத்ததாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ டூ ஸ்டே டியூன். இதில் விட்டு போன லிஸ்ட் எது, இல்லை உங்களோட ஃபேவரட்டான ரிவெஞ்ச் ஃபிலிம்ஸ் எது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேக்கிங், இன் டேர்ம்ஸ் ஆஃப் வித்தியாசம் எல்லாத்துலேயுமே எது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ ஆர் நியூ டு திஸ் சேனல் டு சப்ஸ்கிரைப் இட் அண்ட் மற்ற வீடியோஸும் போய் பாருங்கள்.